السلام عليكم ورحمة الله وبركاته. வளவற்ற அருளாளனும் மகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தூங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமுறு தகவல் எண் 911, தலைப்பு நரக நெருப்பு, தொடர் 42. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நரக நெருப்பிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்காக, நரக நெருப்பிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவதற்காக, சொர்க்கத்திற்கு நாம் செல்வதற்காக எண்ணற்ற இறை தூதர்களை வல்லல்லாஹ் பூமியின் பல பகுதிகளிலும் அனுப்பி தந்தான். அதிலே உயிரினம் மேலான நபிகள் நாயகம் அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராகவும் இறுதி தூதராகவும் அகிலத்தோருக்கெல்லாம் அறுக்குடையாகவும் அனுப்பி வைத்தான். அவர்கள் கூறிய செய்தியை இயால் பின் ஹிமார் அல் முஜாசி ரலியல்லாஹுன் அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரையாற்றிய போது பின்வருமாறு கூறினார்கள். அறிந்து கொள்ளுங்கள், என் இறைவன் இன்றைய தினம் எனக்கு கற்றுத்தந்தவற்றிலிருந்து நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்றுத்தருமாறு எனக்கு கட்டளையிட்டான். இறைவன் கூறினான், நான் ஒரு அடியானுக்கு வெகுமதியாக வழங்கியுள்ள அனைத்து பொருட்களும் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவையே. நான் என் அடியார்கள் அனைவரையும் இயற்கையிலேயே உண்மை வழி நின்றவர்களாகவே படைத்தேன். ஆயினும் அவர்களிடம் ஷைத்தான் வந்து அவர்களது இயற்கை நெறிகளிலிருந்து அவர்களை புரளச் செய்து விட்டான். நான் அவர்களுக்கு அனுமதித்துள்ளவற்றை தடை செய்யப்பட்டவையாக ஆக்கிவிட்டான். நான் எனக்கு இணை கற்பிப்பதற்கு எந்த சான்றையும் இறக்காத நிலையில் எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டான். அல்லாஹ் பூமியில் வசித்து கொண்டிருப்போரை பார்த்து அவர்கள் அரபியர் அல்லாதோர் அனைவர் மீதும் இவர்களை இணை கற்பித்து கொண்டிருந்ததால் கடும் கோபம் கொண்டான். வேதக்காரர்கள் இணை வைக்காமல் எஞ்சியிருந்தோரை தவிர, மேலும் என்னிடம் இறைவன், நான் உம்மை சோதிப்பதற்கும் உம்மை கொண்டு பிறரை சோதிப்பதற்குமே உம்மை நான் இறை தூதராக அனுப்பினேன். வெள்ள நீரில் அழிந்து போய்விடாத வேதத்தையும் உமக்கு நான் அருளினேன். அதை உறங்கும் போதும் விழித்திருக்கும் நிலையிலும் நீர் ஓதுகின்றேன் என்று கூறினார். மேலும் என் இறைவன் குறைஷியரை எரித்து விடுமாறு எனக்கு கட்டளையிட்டான். அப்போது நான், என் இறைவா, அவர்கள் என் தலையை நொறுக்கி ஒரு ரொட்டியை போன்று ஆக்கி விடுவார்களே என்று கூறினேன். இறைவன், உம்மை உமது பிறந்தகத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றியது போன்று அவர்களை நீர் வெளியேற்றிவிடும். அவர்களிடம் அறப்போர் புரியும். உமக்கு நாம் உதவுவோம். நல்வழியில் நீர் செலவிடும், உமக்கு நாம் செலவிடுவோம். அவர்களை நோக்கி ஒரு படையை அனுப்பும். அதை போன்று 5 மடங்கு படையை நாம் அனுப்புவோம். உமக்கு கீழ்ப்படிபவர்களுடன் சேர்ந்து உமக்கு மாறு செய்வோரிடம் நீர் போரிடும் என்று கூறினார். மேலும் சொர்க்கவாசிகள் மூவராவர், ஒருவர் நீதி நெறி வழுவாமல் வாரி வழங்கி நல்லறம் புரிய வாய்ப்பளிக்கப்படும் அரசர். இரண்டாம் அவர் உறவினர்களிடமும் மற்ற முஸ்லீம்களிடமும் அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்பவர். மூன்றாம் அவர் குழந்தை குட்டிகள் இருந்தும் தவறான வழியில் புரளிட்டு விடாமல் தன் மானத்துடன் சுயமரியாதையுடனும் வாழ்கின்ற மனிதர். நரகவாசிகள் 5 பேர் ஆவர். முதலாம் அவர் புத்தி சாதுரியம் இல்லாத பலவீனர் ஆவர். சுயக்காலில் நிற்காமல் உங்களையே பின்தொடர்வார். தமக்கென குடும்பத்தையோ செல்வத்தையோ தேடிக்கொள்ள மாட்டார். இரண்டாம் அவர் எந்த ஆசையும் விட்டு வைக்காத மோசடிக்காரர். அற்பமானதே ஆனாலும் மோசடி செய்தாவது அதை அடையாமல் விடமாட்டார். மூன்றாம் அவர் காலையிலும் மாலையிலும் உம்முடைய வீட்டார் விஷயத்திலும் உமது செல்வம் விஷயத்திலும் உமக்கு துரோகம் இழைப்பவர். நரகவாசிகளின் குணங்களில் 4வதாக கருமித்தனத்தை அல்லது பொய்யை கூறினார்களே அவர்கள். 5ஆம் அவன் அதிகமாக அருவறுப்பாக பேசுகின்ற ஒழுங்கினன் என்று குறிப்பிட்டார். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 5498வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கி காட்டுவதற்காக பல அறியாத விஷயங்களை அறிவித்து கொடுத்து அதை மக்களிடம் எடுத்து சொல்லுமாறு கூறினான். படிப்பினைகள் பெறுவதற்கு நிறைய உபதேசங்கள் இருக்கின்றது.
எல்லா உபதேசங்களையும் கேட்டும் படிப்பினை பெறாவிட்டால் நரகம் இருக்கிறது. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.